ஹலோ அமிகோஸ், வெல்கம் டு த கெமிஸ்டரியோ. 2018 ஜேசன் ஸ்டத்தம் நடிப்பில் வெளிவந்த த ஆக்ஷன் ஃபேன்டசி ஹோரர் த்ரில்லிங் இதெல்லாம் கலந்த ஒரு மூவி தான் த மேக். அந்த படத்தில் வந்து ஒரு ராட்சச மீன் சுறா மீன் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் சி ஃபெசிலிட்டிஸை வந்து அட்டாக் பண்ணி மக்களையும் அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு ஷார்க் இருந்தால் எப்படி இருக்கும், இருந்துச்சா இந்த உலகத்தில், அதுதான் இப்போ கேள்வி. ஆமாங்க, உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஷாக் இருந்திருக்கு. அது பேர் தான் மெகலோடோன். இந்த மெகலோடோன்கிற பேரை சுருக்கி தான் வந்து த மேக்னு அந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த மெகலோடோனத்தான ஷார்க் வகைகள் வந்து 3.6 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த உலகத்துலேருந்து எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சின்னு வந்து சயின்டிஃபிக்காக கூறப்படுது. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் இந்த மெகலோடன் வந்து உலகத்தில் கடல் பகுதியில் ஆழமான இருக்கிற கடல் பகுதியில் இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது, மனிதர்கள் கண்ணுக்கு படாமல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில சயின்டிஸ்ட் கூட வந்து இதை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெகலோடன் வந்து 3.6 மில்லியனுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, அது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வாழ்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லைன்னு சொல்லிட்டு சயின்ஸ் வந்து ஆணித்தரமாக அடித்து இதை சொல்கிறாங்க. இருந்தாலும் உலகில் கடல் பகுதியிலே ஆழமான பகுதியான மரியானா ட்ரென்ச்சுங்கிற அந்த பகுதியில் வந்து கடல் பகுதியில் வந்து இன்னமும் இந்த மெகலோடன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குண்டு இன்னும் சில பேர் நம்புகிறாங்க. இதை உறுதிப்படுத்தும் வகையில் சில மீனவர்கள் சில சைலர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஷார்க் வகையான மீனை வந்து அவங்க பார்த்ததாகவும், அவங்க மீன் பிடிக்கும்போது அவங்க போட்டை அட்டாக் பண்ணதாகவும், அவங்க சில என்கவுண்டர்ஸ் அவங்களுக்கு நடந்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க. ஆப்பிரிக்க கடற்பகுதியில் வந்து அங்கே உள்ள மீனவர்களை வந்து அடிக்கடி வந்து ஒரு பெரிய வகையான ராட்சச சுறா மீன் வந்து தாக்குறதாகவும், அந்த சுறா மீனுக்கு அங்கே உள்ள மக்கள் வந்து சப்மெரின்கிற ஒரு புனைப்பெயரும் கொடுத்துருக்காங்கன்று குறிப்பிடத்தக்கது. அவங்க இந்த சப்மெரின் என்று சொல்லப்படுற இந்த மீன் தான் வந்து மெகலோடோன் இருக்குமோன் என்று சில பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க கடற்பகுதியில் வந்து மிகப்பெரிய போட்டுகளை வந்து சுறா மீன் தாக்கியிருக்கு என்று பல ரெக்கார்டுகள் வந்து சொல்லப்படுது. போட்னா சின்ன போட்டு இல்லைங்க, இதை யாக்னு சொல்கிறாங்க. யாக்னா வந்து இந்த பெரிய பெரிய பணக்காரவங்களும் வச்சுருப்பாங்கள்ல, பெரிய பெரிய வீடுலாம் அதிலே தங்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிற மாதிரி உள்ள பெரிய வகையான போட்டுங்களை தான் வந்து ஷார்க் அட்டாக் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு ஷார்க் தாங்க. அந்த மாதிரி ஷார்க் அட்டாக் பண்ணி அந்த போட்டில் வந்து மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ஷார்க்கால் இவ்வளோ பெரிய போட்டை இந்த அளவுக்கு சேதப்படுத்த முடியாதுன்ட்டு சொல்கிறாங்க. மேலும் இந்த மெகலோடனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, வந்து இந்த மெகலோடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடல்ட் மெகலோடன் வந்து 11.2 மீட்டர் வரைக்கும் வளரும், அதாவது 33.5 ஃபீட் வரைக்கும். கொஞ்சம் அடல்ட்டு தாண்டி கொஞ்சம் நடு ஏஜ் வரும்போது அது 18.9 மீட்டர் வரைக்கும் வளருங்க, அதாவது 58.7 ஃபீட் வரைக்கும். மெகலோடோன் ஹெல்த்தியாக ரொம்ப காலம் உயிர் வளர்ந்துச்சுன்னா அந்த மெகலோடோன் வந்து கிட்டத்தட்ட 25 மீட்டர் வரைக்கும் வளருங்க, அதாவது 82 ஃபீட் வரைக்கும். ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப வருஷம் வாழ்கிற ஒரு மெகலோடோன் வந்து அந்த அளவுக்கு வளரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மெகலோடோன் வெயிட் எடுத்துக்கிட்டோம்னா 30 மெட்ரிக் டன்ஸ்லேருந்து 65 மெட்ரிக் டன்ஸ் வரைக்கும் இதுங்களோட வெயிட் வந்து ரீச் ஆகக்கூடியது. 1000 கேஜி வந்து 1 மெட்ரிக் டன்ஸுங்க. அப்படின்னா 65 மெட்ரிக் டன்ஸ்னால் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கிறீங்க அது எந்த அளவுக்கு மேசிக்காக வளரும். இதுங்களுடைய பைட் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1,08,514 எண்ணில் இருந்து 1,82,201 எண் வரைக்கும் இதுங்களோட பைட் ஃபோர்ஸ் இருக்குங்க. அப்படின்னா வந்து எவ்வளவு பெரிய கடல் வாழ் உயிரினமாக இருந்தாலும் ஒரே கடையில் துண்டாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க தான் வந்து கடல் வாழ் இனத்துலேயே வந்து டாப் கார்னிவர்ஸுங்க. இதுங்களுக்கு ப்ரெடிட்டரே இல்லை, இதுங்க தான் ப்ரெடிட்டர். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா வந்து எல்லா கடல் வாழ் உயிரினங்களுக்கும் இதுங்க தான் கிங்கு. இதுங்க எல்லாத்தையும் வேட்டையாடும். இதுங்களை வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு எந்த ஒரு மிருகமும் கடலில் இல்லை. மெகலோடோன்ஸ் வந்து அதிகமாக வந்து அதை மாதிரி இருக்கிற பெரிய சைஸ் விலங்கினங்களாக தான் வேட்டையாடும். உதாரணத்துக்கு வந்து திமிங்கலம், வேற வகை சுறா மீன்கள், டோல்ஃபின்ஸ், இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த இன்னும் சில ப்ரீஹிஸ்டாரிக் அனிமல்ஸான வந்து ப்ளீசியோசாரஸ், இந்த மாதிரி சில மிருகங்களை வந்து அது வேட்டையாடி சாப்பிடும். மெகலோடோனுக்கு சயின்டிஃபிக்காக கொடுக்கப்பட்ட பெயர் என்னென்றால் பெரிய பல். அதாவது இதுங்களுடைய பல்லோடைய அளவு எவ்வளோண்டா வந்து 17.8 சென்டிமீட்டர், அதாவது 6.9 இன்ச்சஸில் இருந்து கிட்டத்தட்ட வந்து அதுங்களோட பல் சைஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 3 மடங்கு இப்போ இருக்கிற மாடர்ன் கிரேட் ஒயிட் ஷார்க்கை விட இதனோட பல் பெருசாகவும் நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மாடர்ன் கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ் வந்து அதுங்களுடைய பல் சைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5.4 மீட்டர் தாங்க, அதாவது 2.1 இன்ச்சஸ் தான் இருக்கும்.
1935 ஜியோலஜிஸ்ட் லோயிஸ் அகசிஸால் தான் இந்த மெகலோடோனை பற்றி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. அவர் தான் இந்த மெகலோடோனோடைய முதல் ஃபோசிலில் வந்து இந்த உலகத்துக்கு காமிச்சு தெரியப்படுத்தினார். கிளைமேட் சேஞ்சால் இந்த மெகலோடோன் இனிமேல் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் சயின்ஸ் சொன்னாலும் இன்னும் வந்து இந்த மெகலோடோன் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னு நம்புகிற சில பேரும் இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றப்பில் சில சோலிடான எவிடன்ஸையும் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சின்ன உதாரணம் தாங்க நான் உங்களுக்கு சொன்னது வந்து இந்த ஆப்ரிக்கன் கடல் பகுதியில் ஏற்பட்ட ஷார்க் அட்டாக். அதுவும் சாதாரண ஷார்க் அட்டாக் இல்லைங்க, ஒரு மேசிவான ஒரு ஷார்க் அட்டாக். 3.3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்டிங் ஆனன்னு சொல்லப்பட்ட இந்த மெகலோடோன் வந்து சர்வைவ் ஆகி இப்போ வரைக்கும் இன்னும் உயிர் வாழ்றதுக்கான சான்சஸ் நியாயமாக இருக்குங்கிறதுக்கு இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. கோலக்கன் சொல்லப்போகிற ஒரு மீன் வகை, அது வந்து கிட்டத்தட்ட 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சுன்னு சைன் சொன்னாங்க. ஆனால் இப்போ ரீசண்டாக வந்து 2001 வந்து அதை கென்யாவில் உள்ள ஃபிஷர்மேன் வந்து அவங்க வலையில் மீன் பிடிக்கும்போது மாட்டியிருக்குங்க. அதை வந்து இப்போ கென்யாவில் இருக்கிற மியூசியமில் வச்சுருக்காங்க. இப்படி சைன்ஸால் வந்து 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு மீன் வகை வந்து இன்னமும் சர்வைவ் ஆகி இன்னும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ பை சான்ஸ் மெகலோடோனும் இன்னும் வந்து மெகலோடோனை பார்த்திங்கன்னா வந்து அது வெறும் 3.3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் எக்ஸ்டிங்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா மெகலோடோன் சர்வைவ் ஆகி வாழ்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்குங்க. மனிதர்கள் வந்து பெரும்பாலும் பூமிக்கு மேலே தான் வந்து அதிகமான காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த அளவுக்கு அதிகமான காசை கடல்லையும் போட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ரீசர்ச் அதிகமான அளவில் ஹைடெக்கான இதை வச்சு ரீசர்ச் பண்ணாங்கன்றா இந்த மெகலோடோன் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் நியாயமாக இருக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் கைஸ். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.